ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏ ஸ்கொயர். ஸோ இந்த டாப்பிக்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா, டெட்பூல் அண்ட் வுல்வரின் இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பிலிமா இருந்திருக்கு. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ரேன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மேன் இந்த ஒரு கூட்டணி மறுபடியும் இணைய போகுது. யாரெல்லாம் பயங்கர ஹைப்டா இருக்கீங்க. ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட அபிஷியல்னே சொல்லலாம். நம்ம ரேன் ரெனால்ட்ஸே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்க, அது எப்போ நடக்க போகுதுன்ற ஓவராலான விஷயங்களா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹியூ ஜாக்மேன் லோகன் படத்துக்கு அப்புறம் வுல்வரினுக்கு பை பை சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் விலகிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல மறுபடியும் ஒரு வுல்வரின் கேரக்டரா ரிட்டர்ன் ஆகி இந்த ஒரு வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பிலிமா டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான 3 பில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, 4 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்னு கெவின் ஃபேகி, ஏன்னா அவரோட பர்மிஷனும் தேவை. அவர் இது எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணி இது வந்து ஒரு ஆர் ரேட்டட் பிலிமாவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தடையாவும் இடையூறா இல்லாமல் இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஷான் லியூ, ஹியூ ஜாக்மேன், ரேன் ரெனால்ட்ஸ் இவங்க 4 பேரும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இந்த ஒரு படங்கள்ல இருந்திருக்காங்க, இந்த ஒரு சக்சஸ்லயும் இருந்திருக்காங்க. இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகுது. இப்ப ரீசெண்டா ரேன் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, எனக்கு ஹியூ ஜாக்மேனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, கண்டிப்பா அவரை வச்சு நான் ஒரு படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது வந்து கூடிய சீக்கிரம் நான் நடத்தி காட்டுவேன், ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இது வந்து இல்லாம ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானர்ல ஏதோ ஒன்னு நான் வந்து பண்ண போறேன், அதுக்கு நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் கதை, இது வந்து மார்வல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி மார்வல்லையும் மறுபடியும் ஏன்னா இவங்க வரலாம், ஏன்னா இப்பதான் அவங்க நடிச்சிட்டாங்களே மல்டிவர்சல் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டாங்க, மேபி மார்வல்ல ஃபியூச்சர்ல தேவைப்படுதுன்னா இவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, மார்வல் இல்லாம ஸ்டாண்ட் அலோனா ஒரு ஆக்ஷன் காமெடி எப்படி ஒரு டெட்பூல் ஒரு ஃபன் பேக்டா இருந்தது, ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னரா, அது மாதிரி நான் ஒரு விஷயம் ரைட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நான் ஹியூ ஜாக்மேன் நடிக்க வைப்பேன், எனக்கு அவருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, மறுபடியும் இந்த ஒரு டீம் சேர்த்து சூப்பரான ஒரு படம் பண்ணு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட்ல இப்ப ரீசெண்டா ரேன் ரெனால்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்கான டைரக்டரா யார் வராருன்னு பாத்தீங்கன்னா, சேம் நம்ம ஷான் லியூ தான், அவர் தான் வந்து ஃப்ரீ கை படம், அதுக்கப்புறம் ஆடம் ப்ராஜெக்ட், டெட்பூல் அண்ட் வுல்வரின் 3 படங்கள் ரேன் ரெனால்ட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆன் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்குள்ள வந்து சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம டெட்பூல் அண்ட் வுல்வரின் இந்த ஒரு படத்திலையும் ரைட்டிங் ப்ராசஸ்ல நிறைய இடங்கள்ல ரேன் ரெனால்ட்ஸ் வந்து இருந்து ஒர்க் பண்ணி ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு, அப்படிதான் இந்த ப்ராஜெக்டே உருவாயிருக்கு. ஸோ இந்த ஒரு டிராவல்லையுமே அவர் இருந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து பழகினான்ற காரணத்தினால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ இதன் காரணமாக சேம் இந்த டீம் அப்படியே வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ ஒன்று ஸ்டாண்டர்டாக பண்ண போறாங்களா, அந்த ஒரு ப்ராஜெக்டா இருக்க போது, அது வந்து மேபி 2027 or 2026 இயர்லி ஆர் லாஸ்ட்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டில் இப்போ வரையும் வந்து ரைட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு, இது இன்னும் ஷூட்டிங் ப்ராசஸ் வரையும் போல, இன்னும் அதெல்லாம் வந்து அஃபிஷியலா படம் எடுக்க தான் போறோம், இதுதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நாங்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டோம், இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் வரல, ஜஸ்ட் இப்போதைக்கு இது வந்து ரைட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஆனா ரேன் ரெனால்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நான் கண்டிப்பா நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னா செஞ்சிருவா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா வந்துச்சுன்னா வேற லெவலான ஒரு ஃபன் பேக்ட் ஹோல்சம் என்டர்டெய்னரா தான் இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஃப்ரீ கே என்ன மாதிரியான ஒரு ஜானர், அதுக்கப்புறம் ஆடம் ப்ராஜெக்ட் எந்த மாதிரியான ஒரு ஜானர், டெட்பூல் அண்ட் வுல்வரின் எல்லாமே ஒரு விதத்துல ஃபன்னர் டோன்ல செம்ம ஜாய் ரைடா இருக்கும். அதுலயும் ரேன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மேன் இந்த ஒரு காம்போ மறுபடியும் ஒண்ணு சேருதுன்னா ஸ்கிரீனு கிளியும். யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, மார்க்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.